Hello everyone, DHIVAKAR, RAVIRAM, CUET jobs and edu welcomes you to this new video. இவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடாத காலேஜஸை ஓட வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம தம்ப்னெயில் கொடுத்துருந்தோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 400+ காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 காலேஜஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூடுற நிலமையில தான் இருக்குது. பட் ஏன் மூடாமல் அது ரன் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ லெவல் மார்க் எடுத்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த காலேஜ் அதாவது காலேஜ் ஒரு ஆவரேஜான காலேஜில் இசியோ ட்ரிபிள்யூ இருந்தாலோ இல்லை மெக்கானிக்கலே இருந்தாலோ இதை எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லோ ரொம்ப லோயர் லெவல் காலேஜஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஸோ அந்த காலேஜஸோட லெவல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் மட்டும் 100 பேர் இருப்பாங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்டு ஒரு இசியில் ஒரு 10 பேர் இருப்பாங்க, ட்ரிபிள்இயில் ஒரு 5 பேர் இருப்பாங்க, மெக்கானிக்கலில் ஒரு 3 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த காலேஜோட ஸ்ட்ரென்த்தே இருக்கும். ஸோ இங்கெல்லாம் போய் படித்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்போசர் கிடைக்கும், ஸோ என்ன நீங்கள் அந்த காலேஜ் நீங்கள் என்ன கற்றுக்க முடியும், ஸோ பிளேஸ்மெண்ட்டும் வராது, வேஸ்ட்டு தான். ஸோ அதே ஒரு ஓரளவுக்கு டீசெண்டான காலேஜ் ஆவரேஜான காலேஜ் போனீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஐடி பிளேஸ்மெண்ட்ஸாக கொண்டு வருவாங்க. ஸோ ட்ரிபிள்இ அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுமே ஐடி கம்பெனிஸ் எடுக்கிறாங்க. அதனால் காலேஜ் சூஸ் பண்ணுறது ஓரளவுக்கு நல்ல காலேஜாக சூஸ் பண்ணுங்கள், ரொம்ப வேஸ்ட்டான காலேஜை சூஸ் பண்ணிடாதீங்க. பட் லோயர் கட் ஆஃப்லேயும் நல்ல காலேஜஸ் இருக்குன்றது நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறது. லோயர் கட் ஆஃப் தான் இப்போது 120 கட் ஆஃப்க்கு நல்ல காலேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக நல்ல காலேஜ் இருக்குது. 120 கட் ஆஃப் ஒஸ்ட்டான காலேஜ் இருக்குன்னா ஒஸ்ட்டான காலேஜுமே இருக்குது. கட் ஆஃப் பேஸ் பண்ணி நீங்கள் காலேஜை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ நல்ல நிறைய காலேஜஸ் வந்து சூப்பரான இன்ஃப்ராலாம் வச்சுட்டு லோயர் கட் ஆஃப்லாம் நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான காலேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் காலேஜ் அதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் மூவ் ஆகிட்டு இருக்கு அந்த காலேஜஸ் எல்லாமே. ஸோ அதில் போகிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் கொண்டு வர காலேஜஸும் இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ்க்காண்டி நல்லா ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய காலேஜஸும் நிறைய இருக்குது. பட் ஒரு 100 காலேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூட போகிற காலேஜ் இருக்குது, அந்த காலேஜ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ 100 காலேஜ் இருக்குது, 100 காலேஜில் 100 பேர் எடுத்திங்கன்னா கூட ஒரு 10,000 பேரோட லைஃப் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் எந்த மாதிரியான காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படின்ற பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அந்த காலேஜோட ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனானிக்ஸில் வந்து பாஸ் பர்சன்டேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாஸ் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு எவ்வளோ பேர் வந்து பாஸ் ஆகிருக்காங்கன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த காலேஜில் இருக்காங்கன்றது கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்டாவது அந்த காலேஜில் படிக்கிற மாதிரியான காலேஜ் பாருங்கள். அட்லீஸ்ட் மினிமம் 500 பாருங்கள். சில காலேஜில் 150 பேர், 200 பேர் இருப்பான். 200 பேர் நான் ஒரு இயருக்கு 50 பேர் படிப்பான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கும், வேறு எதுவுமே ஃபில்லாக இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரியான காலேஜஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரியான காலேஜஸில் போய் சேர்ந்துடுறாங்க. அட்லீஸ்ட் வந்து காலேஜோட ஸ்ட்ரென்த்து பாருங்கள், ஒரு 1000 இருக்கான்னு பாருங்கள். இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒரு இயருக்கு 200 ஸ்டூடெண்ட்ஸாவது இருக்கணும். ஒரு 200 பார்த்திங்கன்னா ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ், 4 இயர்ஸ் சேர்த்து ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸாவது இருக்கக்கூடிய காலேஜஸ் பாருங்கள். ஆனால் டாப் காலேஜஸ்லாம் உங்களுக்கு தெரியும், 2000, 1500 இந்த மாதிரி 1000 அபோவ் இருப்பாங்க. பட் லோயர் லெவல் காலேஜஸ் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு இயருக்கு வந்து ஒரு 200 இருக்க மாதிரி பாருங்கள். 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து 200 ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான காலேஜஸ் பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறது ஆல்ரெடி மார்க் கம்மி, உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்க போகிறதுலன்றது உங்களுக்கே தெரியும். அட்லீஸ்ட் இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் சூஸ் பண்ணணும், டெவலப்பிங் காலேஜாக பாருங்கள். இந்த வீடு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஏதாவது சப்போர்ட் வேணுனாலும் நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம். தேங்க்யூ.